சென்னைக்கு போறேன். சென்னையும் அங்க இருக்க என் ஃப்ரெண்ட் சிவாவும் என்னை எப்படி வாழ்க்கையில முன்னுக்கு கொண்டு வராங்கன்னு நீங்க பார்க்கத்தான் போறீங்க மிஸ்டர் நாகராஜ். என்னடா அப்பா பேர் சொல்லி கூப்பிடுற? சும்மா இருமா. மெட்ராஸுக்கு வந்து எப்படியாவது பணம் சம்பாதிக்கலாம்னு பார்த்தா இவங்க நம்மளை வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்க. என்னத்த, கையில இருக்க காசெல்லாம் பறி கொடுத்துட்டு இவரு 200 ரூபாயோட படுத்து கிடக்கிறேன். சென்னையில போய் ஏதாவது ஒரு காலகட்டத்துல செயல்பட முடியாம சிக்கி சீரழிச்சு சின்ன பின்னமாகி செருப்புடி வாங்குற நிலம் வரும்போது வரும். அந்த நேரத்துல இத கபாலு திறந்துவார், இது உனக்கு கை கொடுக்குமாப்பா. யாராவது என்னை கான்டாக்ட் பண்றாருந்தா www.pitchu.com மெயில் அனுப்புங்க. எனக்கு ரயிலுக்கு நேரம் ஆகி போச்சு. டேய் எர்ரா மட்டிய எர்ரா, ஐ அம் கோயிங் டு சென்னை. யோ என்னயா கனவா? ஆமா, இந்த ஊரு ராசி அப்படி அடிச்சு ஏந்திரி மெட்ராஸ் வந்துருச்சு. ஹாய். ஆஹா, பொண்ணுங்கன்னா இப்படிலாம் இருக்கணும். நம்ம ஊரா இருந்தா அப்பன் சொல்லுவாளுங்க, அவன் அருவாளை தூக்கிட்டு ஓடி வருவான். அவனை மூட சொல்றா. ஏய் ஸ்ரீ எழுந்து மூடுறா. டோன்ட் வரி, ரெண்டு நாள் எல்லாம் சரியாயிடும். ஏன், ரெண்டு நாள் எல்லாம் கிளீன் பண்ணிடுவீங்களா? சே சே, உனக்கே பழகிடும். எனக்கு கம்ப்யூட்டர் லைன்ல வேலை கிடைச்சிருக்கு சார். ஏதோ ஜாவா தெரிஞ்சனால தப்பிச்சேன் சார். ஓ, புதுசா பைக் வாங்கியிருக்கேன் சார், அதுக்குதான். ஓ, இப்பதான் சேர்ந்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள பைக் வாங்கிட்டியா? புதுசா ஒரு கார் வாங்கிருக்கேன்டா, இந்த பக்கமா வந்தேன், அதான் உன பார்த்து ஸ்வீட் கொடுக்கலான்னு. எப்படி இருக்கும் ஜாப்? அது ஜாப் இல்ல திருநா, எனக்கு நானே வச்சுக்கிட்ட ஆப். 730,000 1 தரம், 730,000 2 தரம், 730,000 3 தரம். இந்த பொடி 50,000 ரூபா, கிளம்பு. ஒன்னாம் தேதியிலிருந்து 7ஆம் தேதிக்குள்ளே காசு காசு மோட்டர் போட்டு தண்ணி வர வைக்கணும், இதெல்லாம் சேர்ந்தா தானே வீடு. என் விளக்கு என்ன, அதுதான் நீ வாடகை வாங்க முடியும். நாலு நாள்ல உன் பணம் வந்துடும் தெய்வமே, என் கடவுள. நாலு நாள்ல பணம் வந்துடும். உலகத்துல பசிக்காம இருக்கிறதுக்கு என்ன வைத்தியங்கள் உண்டோ அத்தனை எங்க ஆசை எனக்கு தெரியும். அதுக்கு ஈர துணி வச்சுட்டு என்ன பண்ணுவ? இந்த ஈர துணிய நல்லா பசிக்கிறப்பா இப்படி வயித்துல இருக்க கட்டிட்டா சுத்தமா பசியா இருக்காது. எங்க ஆத்தானுக்கு அப்பப்ப இதான் சாப்பாடு. அப்ப உனக்கு டாம்ப, எனக்கு டீயே போதும் பாயம்பா. பாரம்பாடி வாடிலே வருந்தி அழுவதில்லை, வணங்கி விழுவதில்லை. எவ்வளவு சம்பாரிச்சு கொடுத்தாலும் பத்தலன்றா. எங்கப்பா 10,000 ரூபாய் சம்பாதிக்கும் போது கூட இவ்வளவு பிரச்சனை இல்லடா. நான் இப்ப அவரோட 2-3 மடங்கு ஜாஸ்தி தான் சம்பாதிக்கிறேன். அப்படி இருந்து கையில எதுவுமே நிக்க மாட்டேதுரா. வர்றதெல்லாம் எங்கதான் போகுதுன்னு தெரியல. இந்த ஊருக்கு வந்து நல்லா சம்பாதிச்ச அத்தனை பேரும் வாய் கூசாம இந்த ஊரை திட்டுவானுங்களே தவிர,
ஒருத்தன் கூட ஊரை காலி பண்ணி போக மாட்டான் சார். ஆமா, ஒருத்தன் கூட காலி பண்ணி போக மாட்டான். உன்னை எவையா சென்னைக்கு வர சொன்னது? சென்னைக்கு வருவீங்க, சம்பாதிப்பீங்க, சொத்து சேர்ப்பீங்க. பட் ஆனா உன்னு சென்னையெல்லாம் ஒரு ஊரான்னு கேவலமா பேசுவீங்க. சோறு போடுற சென்னையை கேவலமா பேசுறதுதான் இடியட்ஸ் ஆஃப் தி நான்சன்ஸ் ஆஃப் தி ப்ளடி ஃபூல். தங்கம் கிடைக்கிற வரைக்கும் தோண்டணும், வெற்றி கிடைக்கிற வரைக்கும் போராடணும். அதான் உண்மை.